கர்ப்பமா இருக்கிறப்போ பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட குழந்தையோட வளர்ச்சியையும் கருத்துல கொள்ளணுங்க. ஆரோக்கியமற்ற அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை கண்டிப்பா தவிர்த்தணும். ஒரே நேரத்துல அதிகப்படியா சாப்பிடுறத தவிர்த்து சில மணி நேர இடைவெளிகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. முக்கியமா சொல்லணும்னா ஆர்கானிக் உணவுகளை அதிகமா சாப்பிடணுங்க. இயற்கையாக வளர்ந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உதாரணமா சொல்லணும்னா காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் உணவாக எடுத்துக்கலாம். கீரைகளை நல்லா வேக வச்சு சூப்பாகவும் குழம்பாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ஒரே வகையான பழங்களை சாப்பிட்றதை விட வெவ்வேறு பழங்களோட கூட்டு கலவையை சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சுவையும் நல்லா இருக்கும். உடலுக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பசியை போக்கக்கூடிய அளவுல மட்டுமே உணவை சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதோ ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தானிய உணவுகளை சாப்பிடலாம். கர்ப்ப காலத்தில் தானியங்களை உணவாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். பல்வேறு தானியங்களை அரைச்சி வச்சுக்கிட்டு கூட நீங்க கஞ்சியாக செஞ்சு கூட சாப்பிடலாம். ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று தானியங்களை ஒன்றாக சேர்த்து வேக வச்சு கூட நீங்க உணவாக சாப்பிடலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பச்சை பயிறு, சுண்டல் இதெல்லாம் ஊற வச்சு உலை கட்டிய பயிர்களாக சாப்பிடலாம். பேரிச்சை, பாதாமும், முந்திரி இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து அரைச்சி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஆக வந்து குடிக்கலாம். தானிய உணவுகள் உங்களுக்கு போதுமான அளவிற்கு ஊட்டச்சத்துக்களையும் வைட்டமின்களையும் வந்து கொடுக்கும். உங்களோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் பெரிய அளவுல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இனிப்பு குளிர்பானங்களுக்கும் நோ சொல்றது நல்லது. பேக்கரி சார்ந்த இனிப்பு உணவுகளை நீங்க சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். என்ன காரணம்னா அதுல சுவையூட்டுறதுக்காக அதிக அளவுல இனிப்புகளையும் கிரீம்களையும், முக்கியமா சொல்லணும்னா கெமிக்கல் கலந்த கிரீம்களையும் வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ அது உங்களோட ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். ஸோ அதனால ஆரோக்கியமற்ற உணவுகளை நீங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாமிச மீன், இதை கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லணும். கர்ப்ப காலத்தில் மாமிச மீன் இது போன்ற அசைவ உணவுகளை சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனா அதுல உடலுக்கு தேவையான அளவிற்கு புரத சத்துக்கள் இருக்கிறதா தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். முக்கியமா சொல்லணும்னா மாமிச உணவுகள் செரிக்கிறதுக்கு அதிக அளவு ஆற்றலை வந்து எடுத்துக்கும் அப்படிங்கறதுனால கர்ப்ப காலத்துல உங்களோட வயிற்று வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தேவையற்ற அசௌகரியங்களை ஏற்படுத்திடும். ஸோ அதனால உணவு செரிக்கல அப்படின்னா வாந்தி வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட உடலோட தன்மைக்கு ஏற்ப அளவோடு மாமிசத்தை சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம் மூலிகை டீயை சொல்லலாம். சோடா பானங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. இஞ்சி, புதினா போன்றவற்றில் செய்யப்படக்கூடிய டீயை வந்து நீங்க குடிக்கலாம். மூலிகை இலைகள்ல கொதிக்க வச்ச டீ, அப்படி இல்லைன்னா கிரீன் டீ போன்ற மூலிகை டீகளை மிதமான சூட்டில் அளவோடு சாப்பிடுங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உப்பு நிறைந்த உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. அதிகம் உப்பு இருக்கக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுங்க. என்ன ரீசன் அப்படின்னா உப்பு நிறைந்த உணவுகள் கர்ப்ப காலத்துல உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கிடும். ஸோ இதனால எண்ணெயில பொரிச்ச உணவுகள், அப்படி இல்லைன்னா எண்ணெயில வறுத்த உணவுகள், கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய பலகாரங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை உணவுகளை குறிப்பிட்டு சொல்லணும். இயற்கையாகவும் மூலிகை உணவுகளாகவும் நீங்க எடுத்துக்கிறது கர்ப்ப காலத்துல நல்லது. அரிசி, மைதா, கோதுமை இது போன்றவற்றில் செய்யப்படக்கூடிய உணவுகளை குறைச்சிக்கிட்டு பச்சை காய்கறிகள், பழங்கள், தானியங்களை உணவாகவும் ஜூஸாகவும் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கும் உங்களோட கருவுக்கும் போதுமான ஊட்டச்சத்துக்கள் அதுவே வந்து கொடுக்கும். உங்களுடைய கர்ப்ப காலத்துல நீங்க சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட உடலோட தன்மைக்கேற்ப உணவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். அவங்க சொல்ற உணவு முறையை நீங்க பின்பற்றலாம்.